புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 33 93 பக்கம் 223 தலைப்பு ஒரு நல்ல ராஜாவின் தவறு ஆதார வசன பகுதி 2 நாளாகமும் 19 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை 2 நாளாகமும் 19 அதிகாரம் 11 வசனம் யூதாவின் சரித்திரத்தில் ஜோசபாத் சிறந்த ராஜாக்களில் ஒருவராக காணப்பட்டார். இவர் ஆசாவின் குமாரன் ஆவார். இப்பாடத்தில் பார்க்கப்படும் சம்பவங்கள் நடைபெற்ற காலத்தில் இவர் 20 வருஷங்கள் அரசாண்டவராக காணப்பட்டார். இவர் தன் தகப்பனாகிய ஆசாவை காட்டிலும் மிகவும் ஆற்றல் மிக்க சீர்திருத்தவாதியாக காணப்பட்டார். இவர் விக்கிரக ஆராதனை செய்யப்பட்டிருந்த தோப்புகள் அனைத்தையும் முழுமையாக அழித்து போட்டார். இவ்விஷயம் இத்தோப்புகளில் சில அழிக்கப்படாமல் காணப்படும்படியாக இவர் தகப்பனார் அனுமதித்திருந்ததை சுட்டிக்காட்டுகின்றது. இன்னுமாக இவர் தம்முடைய ராஜ்யம் எங்கும் உண்மை தெய்வ வணக்கத்தை ஸ்தாபித்தார் மற்றும் எல்லா விதத்திலும் நீதிக்காய் வைராக்கியம் கொண்டிருந்தார். இவரை குறித்து பதிவானது மிகவும் அனுகூலமான வெளிச்சத்தில் இவரது ஆசையை எடுத்து காட்டுகின்றது. இவர் பேராசையின் காரணமாக தவற்றிற்குள் விழுந்தார். 10 கோத்திரங்களாகிய இஸ்ரவேலின் மீது காணப்பட்ட ஆகாப் மற்றும் ஏசபேலின் மகளோடு இவர் தன் குமாரனுக்கு திருமண ஒப்பந்தம் பண்ணி கொண்டார். இந்த ஒன்றிணைதலின் வாயிலாக இறுதியில் இந்த 2 தேசத்தாரும் தன் குமாரனின் கீழ் மறுபடியுமாய் ஒன்றாக இணைந்து கொள்ளுவார்கள் என்பது இவரது ஆசையாக காணப்பட்டது என்பதில் ஐயமில்லை. அந்தோ பரிதாபம், எத்தனை நல்ல புருஷர்களும் நல்ல ஸ்திரீகளும் பேராசையினாலும் வேகத்தினாலும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். பிள்ளைகளுடைய உண்மையான சந்தோஷம் மற்றும் ஆவிக்குரிய வளமையை விட பிள்ளைகளுடைய பூமிக்குரிய வளமைகள் குறித்து அதிகம் சிந்திப்பவர்களாக எத்தனை பெற்றோர்கள் காணப்படுகின்றனர். இத்தகைய பெற்றோர்கள் எவ்வளவு நல்லவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் உயர் நோக்கமுடையவர்களாகவும் காணப்பட்டாலும் கூட இம்மாதிரியான காரியங்களில் உள்ள இவர்களது நடத்தையானது இவர்கள் தேவனிடத்தில் கொண்டிருக்கும் விசுவாசமின்மையை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கிறது. அல்லது அவரது ஏற்பாடுகளுக்கு உண்மையாய் இணங்கி செயல்பட்டால் அது மற்ற அனைத்தை காட்டிலும் மகா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று உணராமல் இவர்கள் அவர் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்காததை சுட்டிக்காட்டுகின்றதாய் இருக்கின்றது. தீமையுடன் கூட்டணி என்பது அபாயகரமானதாகும் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இஸ்ரேலின் ராஜ குடும்பத்தினரோடு கலப்பு திருமணம் பண்ணிடுவதற்கு வழிநடத்தின பேராசையானது 2 ராஜ குடும்பங்களுக்கிடையே ஐக்கியமும் தோழமையும் ஏற்படுவதற்கும் வழிநடத்தினதாய் இருந்தது. மேலும் இதன் விளைவு எதிர்பார்க்கப்பட்டது போல பொல்லாப்பானதாகவே காணப்பட்டது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார். ஒருமுறை மகன் ஒருவன் தன் தாயிடம் தன் அயலகத்தால் மத்தியிலுள்ள சில சிறுவர்களுடன் விளையாடிடுவதற்கு தன்னை அவள் அனுமதித்திடவில்லை என்று கேட்டான். அச்சிறுவர்களுடைய செல்வாக்கானது அவன் மீது தீமை கேதுவானதாய் காணப்படும் என்று அஞ்சுவதாக அத்தாய் பதிலளித்தாள். அச்சிறுவர்களின் மாதிரியானது தன் மீது சாதகமற்ற செல்வாக்கினை கொண்டிருக்கும் என்பதை விட தன்னுடைய நல் உதாரணமானது அயலகத்தார் மத்தியில் காணப்படும் அச்சிறுவர்கள் மீது நல் தாக்கம் கொண்டிருக்குமே என்று ஏன் அவள் எதிர்பார்த்திடவில்லை என்று கேட்டான். தனது கருத்தினை விவரிக்கும்படியாக தனக்கு சுத்தமான தண்ணீர் உள்ள டம்ளர் ஒன்றையும் மை உள்ள குப்பியையும் பேனாவையும் கொண்டு வரும்படியாக தன் குமாரனிடத்தில் கேட்டுக்கொண்டாள். அவன் இவைகளை கொண்டு வந்த போது மையில் ஒரு துளியை தண்ணீர் உள்ள டம்ளரில் போடும்படியாக கூறினாள். அவனும் செய்தான். ஒரு துளி மையினால் உண்டாகும் விளைவினை கவனிக்கும்படியாக கூறினாள். பின்னர் ஒரு துளி தண்ணீரை எடுத்து மைக்குப்பியில் போடவும் அதில் எவ்வித மாற்றமும் ஏற்படாததை கவனிக்கவும் கூறினாள். இப்படிப்பினை அருமையானதாகும்.
தீமையில் சீரழிக்கும் வல்லமையும் நீதியை பொருட்படுத்தாத எதிர்மறையான கீழ்நோக்கிய தன்மையுமே காணப்படுகின்றது. நமக்கான பாடம் என்னவெனில், நாம் உலகத்தால் கரைப்படாத படிக்கு நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டும். இன்னுமாக இப்படி செய்கையில் தேவ வசனத்தினுடைய அறிவுரைகளுக்கு, ஊக்குவித்தல்களுக்கு, கடிந்து கொள்ளுதல்களுக்கு மற்றும் புத்திமதிகளுக்கு நம்மை இசைவாய் கொண்டு வந்திடுவதற்கு தெய்வீக உதவியை நாம் நாடிட வேண்டும் என்பவைகளே ஆகும். பாவத்தின் சிறு புளிப்பினால் ஒட்டுமொத்த சமுதாயத்திலேயே பாதித்திட முடியும். பாவமானது விழுந்து போன மனித சுபாவத்தில் சுயமாய் தானாகவே வளர்ந்திடும் ஆற்றல் பெற்றதாகும். ஆனால் இப்படி தானாகவே வளரும் இயல்பினை நீதியானது பெற்றிருப்பதில்லை. இதை நாம் அதிகமாய் உணர்கையில் உலகத்திற்கு அவசியமானதாய் காணப்படும் மாபெரும் சகாயத்திற்காய் நாம் கர்த்தரை ஏறெடுத்து பார்க்கின்றவர்களாயிருப்போம். கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக என்றும் இந்த ராஜ்யத்தின் வாயிலாக உலகில் நீதி ஸ்தாபிக்கப்படவும் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இறுதியில் பூமியிலும் தெய்வீக சித்தம் செய்யப்படுவதாக என்றும் நாம் அதிகமாக ஜபம் பண்ணுகிறவர்களாகவும் ஊழியம் பண்ணுகிறவர்களாகவும் காணப்படுவோம். யூதாவின் ராஜாவுக்கும் இஸ்ரேலின் ராஜாவுக்கும் இடையிலான தோழமையின் காரணமாக யூதாவின் ராஜா இஸ்ரேலின் ராஜாவை சந்தித்தார். மற்றும் இம்மாதிரியான தருணத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு காலத்தில் சொந்தமாயிருந்த ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தை சீரியா ராஜாவின் கையிலிருந்து கைப்பற்றிட தான் முயற்சிக்க போவதாக இஸ்ரேலின் ராஜா தெரிவித்தார். மேலும் வெற்றிகரமாய் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றதான யுத்தத்தில் தன்னோடு கூட யூதாவின் ராஜா வரும்படியாக வேண்டிக் கொண்டான். மரியாதையின் நிமித்தமாகவும் ஆகாப்பின் நட்பை வளர்த்திட வேண்டும் என்ற விருப்பத்தின் நிமித்தமாகவும் யோசபாத் ஒத்துக்கொண்டு அவனோடு யுத்தத்திற்கு போனான். அந்த யுத்தம் மோசமாகி போக யூதாவின் ராஜா எப்படியோ தப்பித்துக் கொள்கின்றார். யூதாவின் ராஜா யுத்தத்திலிருந்து திரும்பி வருகையில் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய யெகூ மூலமாய் கூறினதாவது, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் நேசிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மையில் வர இருந்தது. 2 நாளாகமும் 19:2 இது தேவனுடன் இசையில் காணப்படுவது வரையிலும் யூதாவின் ராஜாக்களோடு காணப்படும் என்றும் விசேஷமாய் வாக்களிக்கப்பட்டிருந்த தெய்வீக தயவிற்கான எந்த நிரூபணம் இல்லாமல் அவமானத்தோட ராஜா திரும்பி வந்ததில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. விட்டு பிரிந்திருங்கள் என்கிறார் ஆண்டவர் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். இந்த முழு காரியமும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. அதென்னவெனில், எல்லா காரியங்களில் முதலாவதாக கர்த்தருடைய சித்தத்தை நாடுவதும் நம் காரியங்கள் மற்றும் நலனுக்கடுத்த விஷயங்களை அவர் வழிநடத்திடும்படியாக விட்டுவிடுவதும் நமது காரியமாகும். துன்மார்க்கனுடன் ஒன்றிணைவதற்கு எதிராய் நாம் விசேஷமாய் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் இடையில் ஐக்கியங்கள், விவாக ஒப்பந்தங்கள் முதலானவைகள் ஏற்படுவதற்கு எதிராய் நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யூதாவின் ராஜாக்களில் சிறந்தவர்களாய் இருப்பவர்களில் ஒருவர் இப்படியான தவறு செய்துவிட்டாரே என்று மிக அதிகமாய் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். ஆனாலும் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தின் அங்கத்தினர்கள், பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள், கர்த்தரிடத்தில் உள்ள அவர்களது உறவின் விஷயத்திலும் தங்களுடைய மற்றும் தங்கள் பிள்ளைகளின் காரியங்களிலும் உள்ள பொறுப்பின் விஷயத்திலும் மிகவும் அலட்சியம் கொண்டிருந்தது. ஏதேனும் விதத்தில் யோசபாத்தின் நடக்கையை பின்பற்றிடுவார்களானால் அதை குறித்தே நாம் ஆச்சரியப்பட வேண்டும். ஏனெனில் இப்படியாக தங்கள் காரியங்களையும் தங்களுடைய பிள்ளைகளின் காரியங்களையும் வழிநடத்திடும் விஷயத்தினை தங்கள் சொந்த கைகளில் எடுத்துக்கொள்ள முயற்சித்து இவ்விஷயத்தில் கர்த்தரை புறக்கணிப்பவர்களாய் இருப்பவர்கள் அநேகர் இருக்கின்றனர் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். நாம் கிருபையிலும் அறிவிலும் வளர்கையில் சில சமயங்களில் நம்முடைய தவறுகள் வாயிலாக நாம் சிலவற்றை கற்றுக்கொள்கின்றோம். நாம் தவறுகளிலிருந்து அதிகமாய் விடுதலையடைந்து அதிகமாய் கர்த்தருக்கு பிரியமாகிட வேண்டும். ஆமேன்.